வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாரு சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டியாச்சு அடுத்தது கல்யாணம் தான் பில்டிங் நல்லா இருக்கு பெயிண்டிங் தான் கேவலமா இருக்கு வீட்டுக்குள்ள என்ன கலர் அடிக்கிறது வீட்டுக்கு வெளியில என்ன கலர் அடிக்கிறதுன்னு குழப்பமா இருக்கா ஆமா வீடு நல்லா பிரைட்டாவும் பெருசாவும் லுக்காவும் தெரியிறதுக்கு ஐடியா வேணுமா ஆமாமா இந்த பெயிண்ட் பண்றதுக்கான மூணு முக்கியமான விஷயத்தையும் மூணு நிமிஷத்துல சொல்லட்டுமா சொல்லுங்க எப்பயுமே வீட்டுக்குள்ள பெயிண்ட் அடிக்கும்போது வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச கலரா தான் பெயிண்ட் அடிக்கணும் அப்படி பிடிக்காத கலரா பெயிண்ட் அடிச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் ஒன்ஸ் பெயிண்ட் அடிச்சுட்டு திரும்பி ரீபெயிண்ட் பண்றதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகும் அது வரைக்குமே சே பிடிக்காத கலரை பார்க்கணும் சே இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிட்டோமே நமக்கு பிடிச்ச கலரை அடிச்சிருக்கலாமோ அந்த ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும் அதனால ஒரு டைம் அடிக்கும்போது நல்லா பிடிச்ச கலரா வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச கலரா பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப நல்லது அது ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்து என்ன அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்னென்ன திங்ஸ் வைக்க போறோம் என்னென்ன ஃபர்னிச்சர் வைக்க போறோம்னு முன்னாடியே டிசைட் பண்ணி இந்த பெயிண்ட் அடிக்கிறது நல்லது ஒரு சில பேர் அதை டிசைட் பண்ணாம பெயிண்ட் அடிச்சிருவாங்க பெயிண்ட் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்னிச்சரோ அந்த திங்ஸோ வைக்கும்போது ரெண்டும் சிங்க் ஆகாத மாதிரி கரெக்டா இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும் அந்த மாதிரி திங்க் ஆகக்கூடாது அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா முதவே வந்து எந்த கலர் பெயிண்ட் அடிக்கிறோம் என்ன திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி அடிக்கிறது ரொம்ப நல்லது சரி இதெல்லாம் இருக்கட்டும் மேடம் அளவு எடுத்து கட்டின விட எப்படி பெருசா காட்ட முடியும் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க சார் இப்போ நீங்க வீட்டுக்கு லைட் கலர் பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒளி வந்து அப்படியே வாங்கிட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அப்போ அந்த ரூமே நல்லா வெளிச்சமா இருக்க மாதிரி தோணும் அந்த மாதிரி வெளிச்சமா இருக்கும்போது நீங்க ரெண்டு பல்பு போற இடத்துல ஒரு பல்பு போடலாம் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் இதே நீங்க டார்க் கலர் அடிச்சீங்கன்னா ஒளி வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணாது அதுக்குள்ளேயே வச்சுக்கோ அப்ப என்ன ஆகும் ரூம் வந்து இருட்டா இருக்க மாதிரி தெரியும் எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு அதிகமா தேவைப்படும் அதனால அந்த லைட் கலர் நம்ம சூஸ் பண்ணும்போது வீடு நல்லா பெருசாவும் நல்லா பிரைட்டாவும் இருக்க மாதிரி இருக்கு என்ன மேடம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிங்கன்னு சொல்றீங்க ஆனா லைட் கலர் அடிச்சாதான் பிரைட்டா இருக்கும்னு சொல்றீங்க ஆனா எனக்கு பிடிச்ச டார்க் கலர் தானே டார்க் கலர் அடிக்க வேணாம்னு சொல்லல ஃபுல்லா அடிச்சீங்கனா அப்படி தெரியும் சொன்னேன் இப்போ நாலு வால் இருக்கு ஒரு ரூம்ல அப்படினா ஒரு வால் ஃபுல்லா டார்க் கலர் அடிச்சிட்டு மீதி மூணு வால் ஃபுல்லா லைட் கலர் அடிச்சுக்கோங்க இல்ல எனக்கு டார்க் கலர் தான் அதிகம் வேணும் அப்படினா ரெண்டு வால் ஃபுல்லா டார்க் கலர் அடிச்சிட்டு ரெண்டு வால் ஃபுல்லா லைட் கலர் அடிச்சுக்கோங்க இப்போ நீங்க கிச்சனுக்கு போறீங்க கிச்சன் போனா எனக்கு வந்து எல்லோ கலர் இருந்தா தான் நல்லா பிடிக்கும் அப்படினா ஒரு பக்கம் எல்லோ அடிச்சிட்டு மத்ததெல்லாம் லைட் கலர் அடிச்சுக்கோங்க நான் ஹால்ல இருக்கோம் எல்லாத்துக்கும் ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படினா ப்ளூ கலர் அடிச்சிட்டு ஒன் சைடு லைட் கலர் அடிச்சுக்கோங்க இல்ல எனக்கு ரூம்ல இருக்கும்போது எனக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும் ரெட் கலர் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் ஒன் சைட் அடிச்சுக்கோங்க ஒன் சைட் லைட் கலர் அடிச்சுக்கோங்க இன்னொரு உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ அது லைட் கலர் பிரைட் கலர் கலந்து அடிச்சுக்கோங்க இதெல்லாம் சரிதான் மேடம் இந்த லைட் கலர்னா ஒயிட்டு கிரே ஆஃப் ஒயிட் இந்த மாதிரி கலர் தானே லைட் கலர்னு சொல்றீங்க சார் அது மட்டும் இல்ல லைட் கலர் இப்போ உங்களுக்கு ஏதாவது கலர் பிடிச்சிருக்கு இப்போ கிரீன் பிடிச்சிருக்கு இல்லை எல்லோ பிடிச்சிருக்குன்னு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே லைட் ஷேடும் இருக்கு இப்போ உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுல லைட் ஷேடுன்னு பார்த்தா சம்மர் ஸ்கை ஒய்கி அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு கிரீன் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுல லைட் ஷேட் என்னன்னு பார்த்தா டெரஸ் கார்டனு மின் டெரஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதே உங்களுக்கு எல்லோ கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுல லைட் ஷேட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பைனாப்பிள் இந்த மார்னிங் ட்ரீம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நேம்ல லட்சக்கணக்கான கலர்லாம் லைட் ஷேட் இருக்கு அதெல்லாம் வாங்கி நீங்க அடிச்சுக்கோங்க நீங்க சொன்னது எல்லாமே கலர் பேரா ஆமா இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே சரி வீட்டுக்கு வெளியிலயுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த பைனாப்பிள் கலர் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்களே அதை அடிச்சுக்கலாமா அது உங்க விருப்பம் பெயிண்ட்லயே பாம் கலரு கூல் கலரு நியூட்ரல் கலர்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் பொறுத்து மாறும் அந்த மாதிரிதான் பெயிண்ட் அடிக்கணும் ஆனா இப்ப யாரும் அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறது இல்ல பார்க்க லுக்கா இருக்கா நல்லா அட்ராக்டிவா இருக்கா அப்படிதான் பார்த்து பெயிண்ட் அடிக்கிறாங்க ஆமா அப்படின்னா பத்து வீடா இருந்தாலும் என் வீடு ஒத்த வீடா தனியா தெரிய வேணாமா கண்டிப்பா தெரியும் அப்படி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல இருக்க வீடு எதிர்த்த வீடு இதெல்லாம் எந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்து அந்த கலர் இல்லாத மாதிரி ஒரு யூனிக் கலரா சூஸ் பண்ணி நீங்க பெயிண்ட் அடிங்க அதே மாதிரி வீடு சின்ன வீடா இருந்துச்சுன்னா டார்க் கலர் அடிச்சிட்டீங்கன்னா பார்க்கும்போது நான் சொன்னால ரொம்ப சிறுசா தெரியும் அதனால லைட் கலரா அடிச்சுக்கோங்க இதே வீடு வந்து செகண்ட் ஃபிளோர் தேர்ட் ஃபிளோர் வரைக்கும் போகுது வீடு வந்து பெருசா கட்டுறீங்க அப்படின்னா லைட் கலர் டார்க் கலர் கலந்து அடிச்சுக்கோங்க இப்போ அவுட்டர்லாம் வந்து கொஞ்சம் டார்க் கலரு இல்லை அப்புறம் இன்னர்லாம் வந்து கொஞ்சம் லைட் கலர் அடிச்சிங்கன்னா பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும் அதே மாதிரி டார்க் கலர் அடிக்கும்போது மழை வெயிலாக வந்து ஃபேட் ஆயிரும் அந்த ஃபேடும் தெரியாது இந்த மாதிரி காம்போல அடிச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் ஒரு டைப்பில் இருக்கும் வெளியில் அடிக்கிறது ஒரு டைப்பில் இருக்கும் இந்த மாதிரி பெயிண்ட் ஒரு டைப்பை பற்றி சொன்னால் அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டீங்கல்ல ஒரு வேளை நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இதை பற்றி யாருக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட போயிட்டு நல்லா கேட்டுட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு அசால்ட்டாக சவத்தை உடச்சிட்டு வந்துட்டீங்க ஒழுங்கா அதை கட்டி கொடுத்துட்டு பெயிண்ட் நீங்களே அடிச்சுட்டு போயிருங்க சார் 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 பெயிண்ட் வேற அடிக்க தெரியாதே